1938 நடைபெற்ற முதல் மொழி போராட்டத்தில், அன்னை தமிழை பாதுகாக்கும் அறப்போராட்டத்தில், ஆதிக்க இந்தி திணிப்பை எதிர்க்கும் போராட்டத்தில் களப்பலி ஆனவர்கள் நடராசனும் தாளமுத்துவும் அந்த மாமனிதர்களின் ஈகத்தை நினைவு கூர்ந்திடும் வகையில் ஆண்டுதோறும் ஜனவரி 25 அன்று தமிழ்நாடு முழுவதும் திராவிட இயக்கங்கள் உள்ளிட்ட மொழி இன நலன்களை பாதுகாக்கிற விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இயக்கங்கள் நடராசன் தாளமுத்து நினைவிடத்தில் வீரவணக்கம் செலுத்தி வருகிறோம். 1965 நடைபெற்ற அடுத்த மொழி போராட்டத்தில் 8 பேர் தமது இன்னுயிரை நீத்தார்கள். இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து உயிர் ஈகம் செய்தார்கள். கீழப்பழுவூர் சின்னசாமி, கோடம்பாக்கம் அரங்கநாதன், விராலிமலை சண்முகம், ஆசிரியர் வீரப்பன் உள்ளிட்ட 8 பேர் தமது இன்னுயிரை ஈகம் செய்தார்கள். அதனால் இன்று தமிழ்நாடு தாய் தமிழை போற்றும் ஒரு தமிழ் மண்ணாக விளங்குகிறது. சமற்கிருதமயமாதல், இந்திமயமாதல் போன்ற அன்னை தமிழுக்கு எதிரான ஆதிக்க போக்குகளை முறியடிக்கக்கூடிய தனித்துவம் வாய்ந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. அதனால் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாகவும் தமிழ்நாடு இன்றைக்கு முன்களத்தில் நிற்கிறது. மாநில உரிமைகள் தொடர்பான போராட்டங்களாக இருந்தாலும், மொழியின உரிமைகள் தொடர்பான போராட்டங்களாக இருந்தாலும், மாநில சுயாட்சி உரிமை குரலாக இருந்தாலும், நீட் எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும், ஜனநாயகத்தை பாதுகாக்கிற அறப்போராட்டமாக இருந்தாலும், இந்தியாவில் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைமை வகித்து முன்னே செல்லக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. அதற்கான அடித்தளத்தை அமைத்தவர்கள்தான் இந்த மொழிப்போர் வீரர்கள், தன்னுயிர் ஈகம் செய்த தாய் தமிழ் காவலர்கள். அவர்களை இந்த நாளில் நினைவு கூர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இன்றும் இந்தி திணிப்பு தொடர்கிறது. சமற்கிருதமய மாதல் என்பது இந்தியா முழுவதும் நடக்கிறது. ஆங்கிலத்தை முற்றாக அப்புறப்படுத்திவிட்டால் மாநில மொழிகளுக்கு அடுத்து இந்தி முதன்மையான மொழியாக வந்து அமர்ந்துவிடும். அதுவே பிறகு தேசிய ஒற்றை தேசிய மொழியாக, ஆட்சி மொழியாக மாறிவிடும் என்கிற கணக்கில் இன்றைக்கு ஆங்கிலத்தை அப்புறப்படுத்தும் முயற்சியில் பாஜக பாசிச அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆங்கிலம் அந்நிய மொழியாக இருக்கலாம், ஆனால் இந்திய மாநிலங்களில் அனைத்து தேசிய இனங்களையும் தேசிய மொழிகளையும் இணைக்கிற மொழியாக, ஒரு இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது. ஆங்கிலம் இருக்கிற வரையில்தான் தமிழ் உள்ளிட்ட தேசிய மொழிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். இதை நுட்பமாக உணர்ந்திருக்கிற சங் பரிவார்கள், RSS உள்ளிட்ட பாசிச சக்திகள் மாநில மொழியை கற்றுக்கொள்ளுகிற அதே வேளையில் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆங்கிலம் கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். ஆங்கிலம் அந்நிய மொழியாக இருந்தாலும் அதுதான் இந்தியின் ஆதிக்கத்தை தடுக்கிற இடத்திலே இருக்கிறது என்பதை அவர்கள் மட்டுமல்ல நாமும் உணர்ந்து வைத்திருக்கிறோம். இந்த நிலையில் தாய் தமிழை காப்பாற்ற வேண்டுமானால் இந்தி திணிப்பையும் சமற்கிருத திணிப்பையும் தடுத்தாக வேண்டும். இந்தி திணிப்பையும் சமற்கிருத திணிப்பையும் தடுத்தாக வேண்டுமானால்
ஆங்கிலமே இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மீண்டும் வலியுறுத்துகிறோம். வருகிற அதாவது நாளை ஜனவரி 26 குடியரசு நாள். குடியரசு நாளில் திருச்சிராப்பள்ளி அருகே சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடைபெறுகிறது. இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கிற முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வு தமிழகத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியின் தேசிய தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும், தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு பேருரை ஆற்றுகிறார்கள். தேசிய அளவில் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகின்றனர். தமிழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். இந்த மாநாடு ஜனநாயகத்தை பாதுகாப்பது, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஜனநாயக விழுமியங்களை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கிற மாநாடாக இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் என்கிற முகப்புறையையே மாநாட்டு மேடையாக வடிவமைத்திருக்கிறோம். வரவேற்பு வளைவாக பழைய நாடாளுமன்ற வடிவமும், மாநாட்டு மேடை புதிய நாடாளுமன்றத்தின் வடிவமாகவும், அதில் மிக முக்கியமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையை மையப்படுத்தி 3 வாயில்களுக்கும் லிபர்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற சுதந்திர வாயில், சமத்துவ வாயில், சகோதரத்துவ வாயில் என்று அந்த வாயில்களுக்கும் பெயர் சூட்டியிருக்கிறோம். தமிழகத்தில் 3 இடங்களிலிருந்து சுடர் ஓட்டம் தொடங்கியிருக்கிறது. சென்னையிலிருந்து கட்சியின் தலைமையகத்திலிருந்து சமத்துவ சுடர் ஓட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உளுந்தூர்பேட்டையிலிருந்து பெரம்பலூர் வரை போய் சேர்கிறார்கள். நாளை மாநாட்டு மேடைக்கு வந்து சேர்கிறார்கள். இன்றைக்கு தஞ்சை கீழ்வன்மணி நினைவிடத்திலிருந்து சகோதரத்துவ சுடர் ஓட்டம் தொடங்கிவிட்டது. அதேபோல மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மேலவளவு விடுதலைக்களம் என்கிற நினைவிடத்திலிருந்து சுதந்திர சுடர் ஓட்டம் தொடங்குகிறது. இந்த 3 சுடர்களும் மாநாட்டு மேடையில் நாளை மாலை நண்பகல் 2 மணி அளவில் கட்சித் தலைவர் என்கிற முறையில் நான் பெற்றுக்கொள்கிறேன். மாலை நடைபெறுகிற மாநாட்டு மேடையில் கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஜனநாயக சுடர்களை ஏந்த இருக்கிறார்கள். இந்த 3 சுடர்களில் இருந்தும் ஜனநாயக சுடரை ஏற்றி அதனை இந்தியா கூட்டணி தலைவர்கள் பாதுகாப்பார்கள் என்பதை அடையாளப்படுத்தும் வகையில் மாநாட்டு மேடையில் 18 தலைவர்களும் ஜனநாயக சுடரை தனித்தனியே ஏந்துவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாட்டுக்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் வர வேண்டும், பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். மல்லிகார்ஜுன் கார்கே, சீதாராம் யெச்சூரி, டி ராஜா, திபங்கர் பட்டாச்சாரியா ஆகிய 4 பேரும் தேசிய அளவில் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள். கே எஸ் அழகிரி, அண்ணன் வைகோ, ஐயா காதர் மொய்தீன், ஜவாஹிருல்லா, கே பாலகிருஷ்ணன், முத்தரசன், தி வேல்முருகன், திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி, கொங்கு ஈஸ்வரன், பழ ஆசை தம்பி ஆகிய வசீகரன், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் வசீகரன் ஆகிய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள். இது இந்தியா கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்தின் தொடக்க விழா என்று அறிவிப்பு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு கட்சியாக அழைப்பார்கள். இப்போது மாநாட்டை நாங்கள் நடத்தி முடிக்கிறோம். காங்கிரஸை அழைத்த பிறகு ஒவ்வொரு கட்சியாக அழைப்பார்கள். பேச்சுவார்த்தையில் நாங்கள் பங்கேற்று அதன் பிறகு எங்கள் முடிவை அறிவிப்போம். கூட்டணியில் நிறைய கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. நாங்கள் ஒருவருக்கொருவர் சுமூகமான முறையில் இடங்களை பகிர்ந்து கொள்வோம். ஒவ்வொரு கட்சியின் நோக்கமும் பாஜகவை ஆட்சி பீடத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் முதன்மையானது.
அந்த முதன்மை இலக்கை கருத்தில் கொண்டு திமுக கூட்டணிக்குள்ளும் பேச்சுவார்த்தை நடக்கும், அகில இந்திய அளவில் இந்திய கூட்டணி கட்சிகளிடையேயும் பேச்சுவார்த்தை நடக்கும். இந்த மாதிரியான சில முரண்கள் எல்லா கூட்டணியிலும் உண்டு. இந்தியா கூட்டணி என்பது பல மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து உருவாக்கியிருக்கிற ஒரு கூட்டணி. ஒரு தேசிய கட்சியை முன்னிறுத்தி அந்த கட்சியின் கீழ் பல கட்சிகள் இணைந்திருக்கிற கூட்டணி என்கிற மரபு கடந்த காலங்களில் இருந்தன. இப்போது ஒற்றை நோக்கத்தை, ஒற்றை இலக்கை அடிப்படையாக கொண்ட பல்வேறு மாநில கட்சிகளும், இந்திய தேசிய காங்கிரசும், இடதுசாரி கட்சிகளும், அதாவது பல தேசிய கட்சிகள், பல மாநில கட்சிகள் என்ற ஒரு கலவை கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. மாநில வாரியாக அங்குள்ள அரசியல் சூழல்களுக்கு ஏற்ப, ஒவ்வொரு கட்சியின் வலிமைக்கு ஏற்ப அந்தந்த மாநிலங்களில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்கிற புரிதலோடு தான் இந்த கூட்டணி உருவாகியிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட பின்னடைவு அவ்வப்போது எழுந்தாலும் கூட அது விரைவில் சீர் செய்யப்பட்டுவிடும், சரியாகிவிடும். எந்த நிலையிலும் கூட கூட்டணி, இந்தியா என்கிற கூட்டணி சிதையாது, சிதறாது. மூன்று மாநிலங்களில் தான் இந்த பிரச்சினை, ஒன்று மேற்கு வங்கம், இன்னொன்று பஞ்சாப், அடுத்து கேரளா. இது ஏற்கனவே எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். கூட்டணி இருக்கிற தலைவர்களுக்கிடையே இந்த முரண்கள் ஏற்கனவே தெரியும், இது குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கடந்து இந்த கூட்டணி தேவை என்பதை உணர்ந்து இந்த கூட்டணி உருவாகியிருக்கிறது. இந்த கூட்டணிக்கான பெயரை முன்மொழிந்தவரே மம்தா பானர்ஜி அவர்கள்தான். இந்த கூட்டணியின் தலைவராக மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அவரை பிரதமர் வேட்பாளராகவே அறிவிக்கலாம் என்று முன்மொழிந்தவரும் மம்தா பானர்ஜி அவர்கள்தான். இப்போதும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆனால் மேற்கு வங்கத்திலே தனித்து போட்டியிட விரும்புகிறோம் என்று அவர் அறிவித்திருக்கிறார். இது கடைசியான ஒரு அறுதியிட்ட முடிவு என்று சொல்ல முடியாது. பிறகு பேச்சுவார்த்தை நடக்கலாம், சுமூகமாக தீர்வு எட்டலாம். ஆகவே இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது என்னுடைய கருத்து.